வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்று குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற முழுமையான தகவல்களை இன்று பார்ப்போம். குவைத்தில் இந்தியா தமிழக இளைஞரின் ஓட்டுநர் உரிமம் தவறவிடப்பட்டுள்ளது, கண்டுபிடிக்க உதவுங்கள். யாரேனும் கண்டவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 66074 73 85. குவைத்தில் நேரடியாக நுழைய விமான பயணச்சீட்டு கட்டணம் வரும் நாட்களில் குறையும். முதல் ஏர் இந்திய விமானம் புதன்கிழமை வருகின்றது. குவைத்தில் வியாழக்கிழமை தொடக்கம் இந்தியா, எகிப்து உட்பட சில சிவப்பு நாடுகளில் உள்ள நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் நேரடியாக நுழைய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பயணிகள் அன்றைய தினம் முதல் நாட்டில் நுழைந்து வருகின்றார்கள். நாட்டில் நுழைந்து வருகின்றார்கள் மிகவும் குறைந்த அளவிலான சேவைகள் மட்டுமே. ஜசீரா ஏர்வேஸ் இயக்குவதனால் வருகை பயணச்சீட்டு கட்டணம் மற்றும் பல லட்சங்கள் செலவு செய்து விமான பயணச்சீட்டு எடுக்க வேண்டிய நிலை தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு இந்தியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி மற்றும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்தியாவிலிருந்து இன்றைய தினம், அதாவது 8ஆம் தேதி, ஏர் இந்திய விமான பயணிகளுடன் குவைத்திற்கு வரும் என்று இந்திய தூதுவர் அறிவித்திருக்கின்றார். இந்தியாவின் சிவில் விமான போக்குவரத்து துறை அனுமதி வழங்கிய நிலையில் வரும் நாட்களில் ஏர் இந்தியா, இண்டிகோ விமானங்கள் சேவைகள் துவங்குவதனால் விமான பயணச்சீட்டு கட்டணங்கள் குறைய துவங்கும் என்பது தெரிய வந்துள்ளது. தற்பொழுது இந்தியாவில் இருந்து குவைத் அரசு விமான நிறுவனமான ஜசீரா ஏர்வேஸ் மட்டுமே பயணிகளை நிபந்தனைகள் உட்பட்டு அழைத்து வருவதனால் விமான பயணச்சீட்டு கட்டணம் லட்சங்களை கடந்து வசூலிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த மகிழ்ச்சியான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. வரும் நாட்களில் டிக்கெட்டின் பெறுமதிகளில் குறைவு ஏற்படலாம் என்று நம்புகின்றோம். கிட்டத்தட்ட 150,000 வரை டிக்கெட்டின் பெறுமதிகள் செல்கின்றன. குவைத்திற்கான இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பொறுமதிகள் 17.10, 24 கரட் தங்கத்தின் பொறுமதிகள் 18.15, வெள்ளியின் பொறுமதிகள் 0.24. குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில், இந்திய ரூபாவில் 240 ரூபா, இலங்கை ரூபாவில் 751 ரூபா. நீங்கள் பணம் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து இதில் கூறப்பட்டுள்ள பெறுமதிகளில் பாரிய மாற்றங்கள் வரலாம் அல்லது சிறிய மாற்றங்கள் வரலாம். இந்தியாவிலிருந்து குவைத் ஏர்வேஸ் விமான சேவைகள் நாளை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் விமானங்கள் சென்னை மற்றும் மும்பையிலிருந்து. டிக்கெட்டின் விலை 590 தினார் என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை செப்டம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் திட்டமிடப்பட்டுள்ளது சிவில் ஏவியேஷன் விமானங்களின் அடிப்படையில் 768 பயணிகள் தினமும் இந்தியாவை அடைய அனுமதித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் குவைத் நாட்டுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் சேவை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்படவில்லை. இந்திய விமானங்களில் டிக்கெட் விலை குறைவாக இருக்கும் என்று வெளிநாட்டு நம்புகின்றார்கள். இந்தியாவிலிருந்து நேரடியாக வணிக விமானங்கள் செப்டம்பர் 7 செவ்வாய்க்கிழமை என்ற தொடக்கம் செயல்பட தொடங்கும். கொச்சியிலிருந்து ஏர் இந்திய எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும் என்ற முதல் நேரடி விமானம் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு தொடங்கும் என்றும், அதைத் தொடர்ந்து மும்பையிலிருந்து மற்றொரு குவைத் ஏர்வேஸ் விமானம் இண்டிகோ தினமும் இந்தியாவிலிருந்து 2 விமானங்கள் இயங்கும் என்றும் தகவல் அறிந்த ஜசீரா ஏர்வேஸ் தனது முதல் வணிக விமானத்தை செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலிருந்து இயக்கும் என்றும், குவைத் ஏர்வேஸ் விரைவில் தங்கள் அட்டவணையை அறிவிக்கும் என்றும், முன்னதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்தியாவிலிருந்து நேரடி விமானங்களில் குவைத் செல்லும் வாராந்தர 5,528 இடங்களை மேற்கோள் காட்டி இருக்கின்றார்கள். இந்திய தூதரகம் 9ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி பொதுச் சேவை மூடியிருக்கின்றார்கள். காரணம், நீட் தேர்வின் காரணமாக இந்திய தூதரக வளாகத்தில் உள்ள அனைத்து பொதுச் சேவைகளும் செப்டம்பர் 9ஆம் தேதி தொடக்கம், 12ஆம் தேதி தொடக்கம், 12ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை வரை மூடப்பட்டிருக்கும். அவசர தூதரக சேவைகள் மிஷன் அதன் சேவைகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே 9ஆம் தேதி தொடக்கம் 12ஆம் தேதி வரை ஆரேனும் இந்திய தூதரகம் செல்ல திட்டமிட்டிருந்த நண்பர்களாக இருந்தால் அந்த திகதிகளை மாற்றிக்கொள்ளுங்கள். குவைத்தின் இராணுவம் அவினியூ மாலில் ஒரு புதிய நிறுவனத்தை திறக்கின்றார்கள். குவைத் இளைஞர்களுக்கு விருப்பமான அல்லது கட்டாய இராணுவ சேவையினை அடிப்படையாக அல்லது சேர விரும்பும் நண்பர்கள் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு அவினியூ மாலில் இராணுவ
நிறுவனம் ஒன்று திறக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதத்தில் வீட்டு பணியாளர்கள் மீது 63 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆகஸ்ட் இறுதி வரை உள்துறை அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்ட வீட்டு பணியாளர்களின் எண்ணிக்கை 636,525 ஆகும். மனிதவளத்தின் பொது ஆணையகத்தின் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதை ஒழுங்குபடுத்தும் துறையின் புள்ளி விவரங்கள் அல்ராய் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் மொத்த எண்ணிக்கை 420 அலுவலகங்கள், 75 உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டது என்றும் ஒரு உரிமம் இடைநிறுத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட புகார்களில் தொழிலாளர்களுக்கு எதிரான முதலாளிகள் 63 புகார்களும் 139 புகார்கள் கட்சிகளுக்கிடையே சுமூகமாக தீர்க்கப்பட்டன. ஒரு அலுவலகம் மற்றும் நிறுவனத்துக்கு எதிராக முதலாளியிடமிருந்து 22 புகார்கள், முதலாளிக்கு எதிராக தொழிலாளர்களிடமிருந்து 94 புகார்களும் 62 புகார்கள் நீதித்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டன. முதலாளிக்கு ஆதரவாக சேகரிக்கப்பட்ட தொகை 11,000 தினார் ஆகவும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சேகரிக்கப்பட்ட தொகை 3,100 தினாராக இருக்கின்றது. குவைத்தின் நகராட்சி கராஜில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தீ விபத்தின் காரணமாக பல கார்கள் தீப்பிடித்திருக்கின்றது. யகரா பகுதியில் அமைந்துள்ள குவைத் நகராட்சியில் முன்பதிவு செய்த கராச்சில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல கார்கள் முற்றிலும் தீயில் எரிந்திருக்கின்றதாக, யகராவிலிருந்து தீயணைப்பு படையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் என்றும், தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் துரித விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குவைத்தில் முதல் டோஸ் பெறும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லலாம். குவைத்தில் கல்வி அமைச்சகம் வைரஸின் முதல் டோஸ் மட்டும் எடுத்துக்கொண்ட குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு நுழைய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் புதிய கல்வியாண்டு தொடங்குவதனால் விலக்கு அளிக்கப்படுகின்றதாகவும், முந்தைய முடிவின் அடிப்படையில் 2 டோஸ் பெற்றவர்கள் மட்டும் அனுமதிக்க வேண்டும். ஆனால் முதல் டோஸ் எடுத்த பலரும் பள்ளி திறப்பதற்கு முன்பு 2 டோஸ் எடுக்க நேரம் இல்லாத காரணத்தினால் புதிய முடிவு வந்திருக்கின்றது. குவைத்தில் பதிவு செய்தவர்களுக்கு 1 மாதத்துக்குள் தடுப்பூசிகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபரில் பார்வையாளர்கள் விசா வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அக்டோபரில் குவைத்தில் வழங்கப்பட்ட பார்வையாளர் விசா உள்ளூர் ஊடகம் மேற்கோள் காட்டி, தற்பொழுது வர்த்தகத்தில் குடும்ப பார்வையாளர்கள் விசா அமைச்சரவிலிருந்து கிடைக்கின்றன என்றும், அவசரக்குழு மற்றும் சிறப்பு ஒப்புதல் மட்டும் அனுமதிக்கப்படுகின்றது. குறைந்த எண்ணிக்கையில் மட்டும் இந்த பிரிவில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்றும், இதில் பெரும் பலனவை சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பின் தேவை காரணமாக சொல்லப்படுகின்றது. சில தொழில்களில் அவர்கள் விளையாட்டு கருவியாக இருந்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் நுழைவு விசா வழங்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு செல்ல முடியாத புலம்பெயர்ந்தோர் குடும்பத்தை பார்வையாளர்கள் விசாவில் அழைத்து வரும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. நன்றி.